வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்னைக்கு தியானம் தியானம் செய்யும் முறைகள் தியானத்தினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கலாம் தியானத்தை பற்றி நானும் எனக்கு தெரிஞ்ச சில முறைகளை நான் சொல்கிறேன் இப்போ தியானம் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா தியானம் ஜென் தியானம் சக்கர தியானம் இது மாதிரி பலவிதமான தியானங்கள் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு தியானம்னா என்னென்ன ஒரு சி ஒரு சின்ன ஒரு முடிவுக்கு வாங்க தியானங்கிறது என்னென்னா கட்டுக்கடங்காமல் இருக்கிற மனசை கட்டுப்படுத்தி ஒரே திசையில் செல்ல வைக்கிறது தான் இப்போ நீங்கள் சின்ன வயசில் நம்மளை அறிவியலில் படிச்சுருப்போம் பூதக்கண்ணாடியை வச்சு அந்த சூரிய ஒளியை குவிச்சா எப்படி பேப்பர் வந்து நெருப்பு எறியுதோ அது மாதிரி நமக்குள்ள ஒரு ஒரு நெருப்பு அதாவது ஒரு நல்ல ஒரு நெருப்பு ஒரு ஜுவாலை வந்து நமக்குள்ளே வரும் அதுதான் தியானம் அதே மாதிரி ஜென் தியானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா விதமான மீதி தியானத்துலேயும் வந்து என்னென்னா மனசை அடக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென் தியானத்தில் உங்களை சுற்றி எண்ணத்தை பறக்க விடுங்க ஓட விடுங்க ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் ஓட விட்டா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்து தானே ஆகணும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஆனால் மொத்தத்தில் தியானம் செய்கிறதுக்கு மிக சிறந்த நேரம் அதிகாலை அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு தியானம் செய்கிறதுக்கு மிக முக்கியமான இடம் அமைதியான இடம் உங்களை சுற்றி ஒரு சின்ன அற்புதமான ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க அந்த ரூமில் அப்படி அதை விட அப்படி இல்லைன்னாலும் காற்றோட்டமான ஒரு மலைப்பகுதியோ இல்லை உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தொல்லை இல்லாத ஒரு பூங்காவிலேயோ இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அமைதியாக உக்காந்துக்கோங்க கையை சின்மூத்து இல்லாத கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் இணைச்சி தொடை மீது வச்சு சுகாசனம் சுகாசனம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காராமல் நார்மலாக கால மடைக்கு உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி விட இன்னும் மெதுவாக அந்த 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 உயிர் மூச்சானது உள்ளே போயிட்டு உள்ளி வருது அந்த அற்புதமான குளலூசியை கேட்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனசு லேசாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுதான் தியானம் ஸோ நண்பர்களே இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது இப்போ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி பார்ப்போம் அவன் வந்து இப்போ ஒரு ஒரு காரோட ஒப்பிடுவோம் காரோடைய ஸ்டேரிங்கை ஒடித்தா லெஃப்ட்டு ஒடிக்கும் போது ரைட்டு திரும்பிச்சின்னா அப்போ வந்து அந்த காரோடைய கண்ட்ரோல் அதுல இல்லை அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் ஒரு திசையில் வந்து எண்ணத்தை செலுத்தும்போது அவனுடைய தி அவனுடைய கவனம் வேறு பக்கம் திசை திரும்பிச்சுன்னா ஸோ அவனுடைய கண்ட்ரோல் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ மிக முக்கியமான அற்புதமான தீர்வு என்னென்னா இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய ஸ்டேரிங் மனிதனாகிய உங்களுடைய ஆத்மாவினுடைய ஸ்டேரிங் உங்கள் கையில் இருக்கும் ஸோ நீங்கள் நினப்பு நினைக்க விரும்பும் திசையில் உங்கள் ம மனத்தை செலுத்த முடியும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அற்புதமான வெற்றிகளை குமிக்க முடியும் மனசு எப்போவுமே பூ பூத்த மாதிரி சந்தோஷமாக வச்சுருக்க முடியும் எப்பயுமே மனசுக்குள்ள ஒரு நிதானமும் ஒரு அமைதியும் இருக்கும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது அதுவும் இல்லாமல் வந்து தேவையில்லாமல் கோவப்படுறது பதட்டப்படுறது ஒரு ஸோ இதெல்லாம் தான் வந்து நோய்களுக்கு அடிப்படை காரணங்களுமே ஸோ மனசும் அ அமைதி ஸோ இது சம்மந்தமான எல்லா வியாதிகளும் அப்படியே அமைதியாகிடும் அப்படியே ஒரு ஒரு அரும்பு மலர்ந்து பூவாக மாறுற மாதிரி உங்கள் மனசு அப்படியே மலர்றதை வந்து நீங்கள் உணர்வீங்க ஸோ தியானத்தினால விளையக்கூடிய மிக அற்புதமான உங்கள் மனதும் உடலும் ஒரே சீர்கோட்டில் பத பயணிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மிக அற்புதமான நீங்கள் சாதனைகள்லாம் புரியலாம் நீங்கள் நினைக்க விரும்பிய கூடிய வெற்றிகளை அடையலாம் இன்னொன்று உங்களுக்குள்ளே ஒரு ஒளிவட்டம் தோண்டும் பாருங்க அந்த ஒளிவட்டம் வந்து உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களால் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்துறதை குறைக்க முடியும் இந்த லௌகீக வாழ்க்கையில் வந்து பணம் புகழ் பேராசை இதெல்லாம் பற்றெல்லாம் போயிட்டு உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உங்களை நீங்களே உணர்வீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிக அற்புதமான ஒரு இது தான் வந்து தியானம் ஸோ மூச்சை கவனித்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி சொல்கிறேன்னா இன்னொன்று ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கினுடைய நுனியவே பாருங்கள் இதுவும் ஒரு அற்புதமான தியானம் அப்போ வந்து உங்கள் கண்களும் கூர்மையடையும் உங்களுடைய மனசில் ஒரு தெ தெளிவு பிறக்கும் ஸோ என திறமே நண்பர்களே கூடுமான வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து நிமிடமாக தியானம் செய்யுங்க அப்படி இல்லைனா நீங்கள் அமைந்திருக்கிற இடத்துல கண்ண மூடி அமைதியாக சின்முத்திரையில் கையை வச்சுக்கிட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க ஸோ இது மாதிரி பண்ணும்போது நண்பர்களே உங்களுடைய மனமும் உடலும் சீராகும் நோய்கிற ஒரு 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 பூதாகரமான ஒன்று வந்து நம்மளை விட்டு விரட்ட முடியும் மிக அற்புதமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு க கிடைக்கும் ஸோ இன்னும் இன்னொன்று உங்களுக்கு அற்புதமான ஒளி விளக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நண்பர்களே நன்றி கண்டிப்பாக தியானம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்